அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல வரகாத்து தினமும் ஒரு தெளிவு தான் வாங்கிய பொருளை வாடிக்கையாளர் திரும்ப கொடுக்கும் பொழுது அதை வியாபாரிகள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்களே இது பற்றிய இஸ்லாத்தின் விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வியாபாரி தான் விற்ற பொருளை அதை வாங்கிய வாடிக்கையாளர் தனக்கு பிடிக்கவில்லை அல்லது அது தனக்கு தேவைப்படவில்லை என்ற சூழ்நிலையில் திருப்பி கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டுதலாக இருக்கிறது புகாரி எனும் ஹதீஸ் நூலில் இரண்டாயிரத்து எழுபத்து ஆறாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வழக்காடும் பொழுதும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அன்பானவர்களே ஒரு வியாபாரி பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கிறார் என்பதற்கான அடையாளங்களுள் ஒன்று அவர் தான் விற்ற பொருளை அதை வாங்கிய வாடிக்கையாளர் திருப்பி கொடுக்கும் பொழுது மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபுதாவுத் இப்னு மாஜா ஆகிய நூற்களில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு வியாபாரி தான் விற்ற பொருளை அதை வாங்கிய வாடிக்கையாளர் திருப்பி கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்வாரேயானால் அவருடைய தவறுகளை அல்லாஹ் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான் அதாவது அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் ஒரு வியாபாரி தான் விற்ற பொருளை திரும்ப பெற்றுக் கொள்ளுதல் காரணமாக அமைகிறது என்ற அடிப்படையில் அவர் தான் விற்ற பொருளை வாங்கியவர் தனக்கு பிடிக்கவில்லை அல்லது தனக்கு தேவைப்படவில்லை என்ற சூழலில் திருப்பி கொடுத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த ஹதீசுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அதே நேரத்தில் வாங்கும் பொழுது அந்த பொருள் எப்படி இருந்ததோ அதே நிலையில் திருப்பி கொடுத்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு அல்லது அந்த பொருளின் ஒரு பகுதியை பயன்படுத்தி விட்டு திரும்ப கொடுக்கும் பொழுது அது சரியான முறை அல்ல அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பொருளை வாடிக்கையாளரிடமிருந்து வியாபாரி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை வேறுபாட்டை புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும் வாஹ்ருத ஆழ்வான அணில் ஹம்துல்ல ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வ